ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வாழைக்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம். இது ரச சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்குங்க. இந்த ப்ரிப்ரேஷன்லேயே செஞ்சு பாருங்கள். ஒரு வாட்டி நம்ம நார்மலாக மிளகாய் தூள் அந்த மாதிரி தான் போட்டு செய்வோம். இந்த ப்ரிப்ரேஷனில் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் சோம்பு, கருவேப்பிலை, ஒரே ஒரு துண்டு பட்டை. பட்டையை மறந்துடாதீங்க, கண்டிப்பாக போடுங்க, நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துப்போம். இப்போ ஒரு பேனில் நம்ம எண்ணெயை காய வச்சுக்கலாம். நம்ம தண்ணியெலாம் ஊற்றப்படுறதில்ல, எண்ணெயில் தான் வறுக்க போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் கூட விடுங்க. நல்லா நான் விட்டுருக்கேன். இப்போ குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க அந்த வாழைக்காவையும் போட்டுட்டு, கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட்டையும் போட்டுடலாம். நல்லா கிளறி கொடுத்துப்போம். கொஞ்சம் உப்பு இந்த ஸ்டேஜில் போட்டுக்குங்க. இப்போ நான் 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கிளறி கொடுத்துருங்க. இப்போ இதை நல்லா மூடி வச்சுருவோம். நம்மளோட வாழைக்காய் நல்லா வெந்துருச்சுங்க, தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம். மூடி வச்சு அப்பப்போ கிண்டி கொடுத்திங்கனாலே போகிறோம். சூப்பராக அருமையாக கம கமன்னு இருக்குங்க அந்த வாழைக்காய் வறுவல். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸை கொடுங்க. இது கல்யாண வீட்டில் செய்வாங்கல்ல வாழைக்காய், அதே டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட லைக்ஸ் கமெண்ட் சப்ஸ்கிரைபர் தட்டி விடுங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட், கீப் ஆன் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ, பாய்.